வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஜாப் அனௌன்ஸ்மெண்ட். பைப்லைன் டிவிஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாப் ரெக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்க, அதாவது நான் எக்ஸிக்யூட்டிவ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதே மாதிரி இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட் வைஸ் வந்து என்னென்ன போஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க, அதே மாதிரி அங்கே எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளே பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வேஷன் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ சீட் இருக்குது, அதே மாதிரி நான் ரிசர்வேஷனுக்கு வந்து எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 47 போஸ்ட் வந்து வேகன்சி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டேபிளே பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கேண்டிடேட்டுக்கு எவ்வளோ, அன்ரிசர்வேஷன் கேண்டிடேட்டுக்கு வந்து எவ்வளோ அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 26க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிப்ளமோ பார்த்திங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து ஃபுல் டைம் டிப்ளமோவை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் வந்து எலிஜிபிள். இதே மாதிரி தான் எலக்ட்ரிக்கலுக்கும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து அதர் பிரான்ச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா அதர் பிரான்ச்சஸுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து எல்லா பிரான்ச்சஸுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா ஐடிஐ கேண்டிடேட்ஸும் வந்து எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன ட்ரேடில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஐடிஐ ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 14 ட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 14 வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சேலரி. ஸோ சேலரியில் பார்த்தோம் அப்படின்னா டிசைக்னேஷன் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 25,000 வந்து பேசிக் பே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஆன்லைனில் பே பண்ணணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 3 இயர்ஸ். ஸோ இதே மாதிரி அடுத்த கேட்டகரிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். செலெக்ஷன் ப்ரொசீஜரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம். ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, மெரிட் லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பரேஷனுடைய டீட்டெயில் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா எலாபரேட்டாக வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேம் கட் ஆஃப் சேம் மார்க் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் வெயிட்டேஜ் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம். ரிட்டன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 14/2/2021, அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற டென்டேட்டிவ் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மல்டி சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். 100 மார்க்ஸ்க்கு வந்து 100 கொஸ்டின் கேட்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் 75% பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய மேஜர் என்னவோ அந்த மேஜர்லேருந்தும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 25% வந்து ஜென்ரல் நாலேஜ்லேருந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நோ நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் வந்து டைம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டோடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறத பற்றி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டோடைய ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் தான் வந்து நம்ம சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்லேருந்து நம்ம டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட்லேருந்து, அதே மாதிரி கம்யூனிட்டி ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்ததுன்னா ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட். ஸோ எல்லாமே வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கேண்டிடேட் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் வந்து ரெக்யூர்மெண்ட் வச்சிருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபோட்டோ வந்து நம்ம வந்து அங்கே கொடுத்துருக்க JPG ஃபார்மெட்டில் சைஸில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கணும். அதே மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு முன்னாடியே வந்து எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதை எல்லாமே வந்து ப்ரிப்பராக வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து ஹவு டு அப்ளை, எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க லிங்க் தான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் லிங்க். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுற பேஜுக்கு போயிடலாம். ஸோ அங்கே போய்ட்டு உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ், ஸோ அதே மாதிரி ஃபோட்டோ எல்லாத்தையும் டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம். எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் வந்து ஆன்லைன் பேமெண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட் வந்து என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 15/1/2021, அதாவது ஜனவரி 15 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் டேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவாக வந்து 14/2/2021 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.